உன்னை நம்பி இனிமே எந்த வேலையும் கொடுக்க கூடாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை இது. ஏன் அர்ஜுனும் ராஜாவும் என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே போறாங்க, மறுபடியும் உயிர் பொழைச்சுக்கிட்டே வராங்க. காரணம் தெரியுதா? நீ ஒரு வேஸ்ட். அப்பா சும்மா என்ன மட்டுமே குத்த சொல்லாதீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அர்ஜுன் மட்டும்தான் வருவான்னு நினைச்சோம், ரோஜா வருவா நம்ம நினைச்சோமா? அப்ப கூட அவளையும் சேர்த்து அழிச்சிடலாம் தான் பார்த்தோம், ஆனா முடியல. சரிம்மா, நீ என்கிட்ட காரணம் சொல்றல, அந்த காரணத்தை நான் விஸ்வநாதன் கிட்ட சொல்ல முடியுமா? அவன் என்ன புடிச்சு ஏறுவான். இதுல வேற அவன் பிள்ளைய ஜெயில இருந்து வெளியே அனுப்பி வச்சிருக்கோம். மொத்த ரிஸ்கையும் நான் எடுத்திருக்கேம்மா. நாளைக்கு மாட்டினான்னு வச்சுக்கிய, இந்த ஜேஎஸும் அந்த ஜெயிலரும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவான். என்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அர்ஜுன் என்ன புராண காலத்து புருஷனா? திரும்பி திரும்பி அவன் பொழைக்கிறதுக்கு. ஆனா ஒண்ணு, நாம எதிரிய ரொம்ப நாளைக்கு விட்டு வைக்கிறது நல்லதுக்கு இல்ல. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியலனா நாம ஓஞ்சி போயிடுவோம், அப்புறம் நம்ம ஒதுங்கி போயிடுவோம். ஆனா இது நடக்க கூடாது. அதுக்குதான் அர்ஜுனையும் ரோஜாவையும் இந்த முறை கரெக்டா பிளான். இப்ப என்ன சொன்னீங்க? எங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கல. நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணா நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். ஏய் கமலா, உன் வேலையை மட்டும் பாரு. காஃபியை குடுத்தியா போய்கிட்டே இரு, எங்க தொழில ஆயிரம் இருக்கும். உங்கள மாதிரி தொழில் பண்றவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? தேவையில்லாம நீங்க அவங்கள எதிரியா நினைக்கிறீங்க. இது நல்லதுக்கு இல்லங்க. பொம்பளை பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்க பாருங்க. அவளுக்கு இன்னும் வாழ்க்கையில நிறைய இருக்கு. கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். என்ன நடக்குதுன்னு புரியாம பேசாதம்மா. நீ காஃபியை குடுத்துட்டு போமா. கொதிக்குதுமா, காஃபி ரொம்ப சூடா இருக்குல்ல. அதான் நீங்க ரெண்டு பேரும் சூடா இருக்கீங்கல்ல, சிறந்தவே மாட்டீங்க. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் அதுவும் காலையில ஒரு விழாவா சாயங்காலம் ஒரு விழாவா? ஓ, இங்க எங்க அம்மா என்ன கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. வேலையை முடிக்கலன்னு அப்பா கோச்சுக்கிறாரு. அங்க குடும்பமா சேர்ந்து ரோஜாவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களா? அந்த 3 மாச பூஜையும் நடக்காது, அந்த பார்ட்டியும் நடக்காது. ஆனா ஒண்ணு, இந்த முறை நான் ஏமாற மாட்டேன். என்ன செய்ய போறானு? இப்பதானே நீ விஷயத்த சொல்லிருக்க, யோசிக்கிறேன். ஆனா இந்த முறை ரோஜா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த ஆணு யாருன்னு நான் காட்டுறேன். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியாமே, என்ன பேசணும்? பேசுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நீ என்ன டபுள் ஆக்ஷனா இல்ல? ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியில ரோஜா உன்னை பாத்திருக்கா, ஜெயில இருந்துகிட்டு நீ அங்க எப்படி வந்த? கூடு விட்டு குடுப்பாயிர களை உனக்கு தெரியுமா? நாங்க ஜெயில இருக்கும்போது நீ எப்படி என்ன அங்க பாத்திருக்க முடியும்? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இங்கிருந்து வெளியே போறது என்ன கஷ்டமான விஷயமா? ஏய், ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ பணக்கார, நான் சட்டம் படிச்சவன். சட்டத்துல இருக்கிற சந்து பொந்துல புகுந்து வெளியே வரவன்.
நீ எப்படி இந்த ஜெயில இருந்து வெளிய வந்தியோ அதே மாதிரிதான். நீ வேற யாரையோ பாத்திருக்க? ஏய், ரோஜா உன்னை பாத்திருக்கா? நீதான் என்ன தூக்குன, நீதான் என்ன தாக்குன. ஃபீசர் பெட்டிக்குள்ள என்ன போட சொன்னது நீதான? இல்லடா, அப்படியே ஃபீசருக்குள்ள வச்ச மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்ட. வேண்டா அர்ஜுன், என்னை பத்தி முழுசா தெரியாது. என் மேல கைய வச்ச, கைய வச்ச என்னடா பண்ணுவ? படிக்காமையே நீ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. மேல இருக்க சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ண சொல்றது கேளு ஜெயிலர். வேண்டாம், நேத்து உன்னை நாங்க எடுத்த வீடியோ சும்மா பக்காவா இருக்க. இங்க நடக்கிறது ரெக்கார்ட் ஆச்சு. இந்த படத்தை நீ ஆஃப் பண்ணல, அங்க நாங்க எடுத்த படத்தை இந்த உலகம் பூரா ரிலீஸ் பண்ணிடுவேன். எப்படி வசதி? வேண்டாம், அத ஆஃப் பண்றியா இல்ல இத நான் பண்ணவா? போய என்னையா பண்ணிருக்க? ஷாம், அவரு பண்ண மாட்டாரு. அவரு சிசிடிவி கேமரா இந்த பக்கம் திருப்பினார்னா அப்படியே ஆப்பு வச்சிருவன் தெரியும். ரோஜா, இவனை என்ன பண்றது? என்ன வேணாலும் பண்ணலாம் சார். உங்களை ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டு சாகடிக்க பார்த்தால, அதுக்கு என்ன கிஃப்ட் பண்ணணுமோ அத பண்ணிடுங்க சார். வேண்டாம் அர்ஜுன், நான் சொல்றத கேளு. என் மேல கைய வச்ச, சாரி சாரி, உன் மேல நான் இப்ப கையெல்லாம் வைக்க போறது இல்ல. அவ்வளவுதான் வைக்க போறேன். என்னடா முறைக்கிற? என் புருஷனை ஃப்ரீசர்ல போட்டு கொல்ல பார்த்தல. நாங்க இன்னும் சட்டத்தை மதிக்கிறதுனாலதான் நீ எல்லாம் இன்னும் உயிரோடவே இருக்க. இல்லனா இங்கேயே அர்ஜுன் சார் உன்னை கொன்னு போட்டுருவார். இதுக்கு மேல இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காத. வச்சுக்கிட்டேன்னு வெய்ய. காலம் போற நீ ஜெயிலே கிடக்குற மாதிரி நான் பண்ணிருவேன். ஒரு கேஸ்ல வெளியே வந்தேன்னா அடுத்த கேஸ போடுவேன். அந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வந்தனா நான் அடுத்த கேஸ உடனே போடுவேன். போட்டுக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.